காலங்காத்தால சம்பவங்க என்னாச்சுன்னா பைக் சாவிய காணோம் அதனால நான் ஓடி வர வேண்டியதா இருக்கு அதுவும் போக சன்ரைஸ் 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 மழை வேற வந்துட்டு இருக்கு சன்ரைஸ் எந்த அளவுக்கு வரும் தெரியல டிப் ஆஃப் த டவுனுங்க ஆக்சுவலா நேற்று என்ன பண்ணாங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அலோவ் பண்றாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல சன்ரைஸ் கன்னியாகுமரியில பீச் இருக்கீங்க வைகை பீச் மாதிரி கன்னியாகுமரியில குட்டி பீச்சா இருந்தாலும் பீச் இருக்கு அந்த பாயிண்ட்ல தான் சன்ரைஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோழிக்கோட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருந்துங்க அந்த பாயிண்ட் மாதிரியே இருக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் ஆனால் இன்னும் சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரில சங்கு ஊதுறாங்க ஐ மீன் சன்ரைஸ் ஆகிற அலாரமா இல்லை என்னன்னு தெரில மக்களே அடுத்த சிறப்பான சம்பவம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சம்பவம் சன்ரைஸ் ஆகலை ஃபுல்லாக வந்து க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு செகண்ட் சிறப்பான சம்பவம் அரை மணி நேரத்துக்கு வந்து டைம் லாப்ஸ் போட்டு வச்சுருந்து பார்த்தா ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை ஐ மீன் ரெக்கார்ட் ஆச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆச்சு பட் பெரிய ஃபைலுங்கிறதுனால அது வந்து ஃபோன் இப்போ காமிக்க மாட்டேங்குது பல்ப் ஆயிடுச்சு மழை வரது ரெடியாக நின்றுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு ஓடியே ஆகணும் இன்னும் இன்னும் தெளிவாக காமிக்கணும்னா இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை நம்மளை நினைப்பதற்குள் ஓடிவிடலாம் கடல் கலர் காமிக்கிறேன் பாருங்க கலர் கலராக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஒரு லைட் க்ரீன் மாதிரி அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் மாதிரி இருக்கு அந்த கடைசியில் ரொம்ப 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 டார்க்காக இருக்கு இதுதான் அந்த முக்கடல் சங்கமிக்கிறதோ கலர் வேரியேஷன் காமிக்கிறாங்க மத்தி எத்தனை மணிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அப்படியே பொடி நடையா வந்துட்டு இருக்கோங்க ரிட்டர்னே ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் என்ன தெரியுமா காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லி 5:30 மணி ஆயிடுச்சு செகண்ட் ஃப்ளாப்பு சாவியை காணோம் திபிரு திபிருன்னு ஓடி வந்தோம் அப்படி தான் வந்தோமே ஓகே ஆனால் டைம் கொண்டோம் அதுவும் போக பேரிகேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க க்ளோஸும் பண்ணல அது ஒரு நல்ல விஷயம் பல்புக்கு மேலே பல்புங்க குளிச்சுட்டு நாகர்கோவில் போகிறோம் பரோட்டா சாப்பிட அது எந்த கடை ஏன் அங்கே அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்க ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வௌ 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 நைட் வந்துட்டு நான் இது வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே போனதே இல்லை போய் பார்ப்போம் மழை வர மாதிரியே இருக்கு மணி 2 ஆக்சுவலாக காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேயே சன்ரைஸ் பார்த்தோம் அந்த பேருக்கு போனதில் வந்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தது டைம் 7:30 பக்கம் வந்தோம் 7:30 8:00 பக்கம் வந்தோம் மணி 2 இப்போ தான் ரூம் விட்டு வெளியில் வரும் பாதி நேரம் தூங்கியாச்சு பாதி நேரம் எடிட் பண்ணுறங்கிற பேரில் சும்மா லேப்டாப் தான் இருந்தால் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒய்ஃப் தான் இருந்துட்டு நீ என்னுக்கு வந்த எந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னாங்க அப்புறம் தான் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு டைம் வந்து நீயானா பார்க்கும்போது அதில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் 2 ரூபாய்க்கு பரோட்டா போடுறோம் அங்கே நாகர்கோவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கன்னியாகுமரி வரும்போது டெஃபினட்டாக அவங்கள வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்போவே பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ அங்கே தான் வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு போகிறோம் ஸோ போகிறோம் போயிட்டு வந்துட்டு ரெசார்ட்டு ஒரு காமிச்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோபுரோட சந்திக்கலாம் அப்புறம் ஏறுசாமி பின்னாடி ரெஸ்ட் இல்லை ஸோ சாயஞ்சிராத நல்ல வேலை சொன்னப்பா சொல்ல இல்லைன்னா மேடம் மல்லாக்க விழுந்துருப்பீங்களா ஹமாம் சோப் விளம்பரத்தில் வர மாதிரி உங்கள் மூஞ்சியே கவர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேமல் அலர்ஜி ரேஷஸ் போன்ற 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் இப்போ நேராக நாகர்கோவில் கரெக்டாக இந்த ரெசார்ட் எங்கேன்னா லொக்கேஷனாக இப்படி கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஆர்ச் இருக்கும் இந்த ஆர்ச் தாண்டின உடனே லெஃப்டில் இருக்கும் ஹோட்டல் ஜபசக்தி
நன்றி மீண்டும் வருகையா. இன்னும் போகலப்பா, ஜஸ்ட்டு நாகர்கோவில் தான் சுட்டு அடிக்கிறோம். இங்கே கன்னியாகுமரிக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா கன்னியாகுமரிங்கிறத இடம் தான், எஸ்பெஷலி இந்த நாகர்கோவில் இந்த இந்த ரீஜன் தான், அந்த கேரளோ தமிழ் கல்ச்சர், இந்த இண்டோ டிபெட்டியன் கல்ச்சர் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி ரொம்ப மிக்ஸாக இருக்கும். இப்போ லடாக்கில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இண்டோ டிபெட்டியன் கல்ச்சரை தெளிவாக பார்க்கலாம். எல்லாம் இந்தியன்ஸாக இருப்பாங்க, ஆனால் வந்து அந்த டிபெட்டியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து கன்னியாகுமரியும், எல்லாம் தமிழ் பீப்புள் தான், ஆனால் மோஸ்ட்லி அவங்க பேச்சிலே வந்து அந்த மலையாள வாடை வீசும். அந்த ஒரு மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர், மிக்ஸ் ஆஃப் ஃபுட்டு, அந்த டேஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பண்ணலான்னு தான் நான் ஐடியா பண்ணேன். கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் பார்த்த வரைக்கும் டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறதே வந்து டிப் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் அட்ராக்ஷனாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட லாஸ்ட் டிப் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஒரு சில இது வச்சுருக்காங்க, என்னென்னா அந்த விவேகானந்தர் மெமோரியல் ஆகட்டும், அப்புறம் திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்து ஒரே இடத்துல தான், அது போக வேக்ஸ் மியூசியம் இருக்குது. ஸோ இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இந்த டிப் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து கேப் டவுன் மாதிரி, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கேப் டவுன் மாதிரி, அதுக்கு தான் கன்னியாகுமரி ஃபேமஸ். இதை தாண்டி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் ஏதாவது பார்க்கணுமா, ஏதாவது ஆஃப் பீட் பிளேஸஸ் செம்மையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் மறுபடியும் இப்போ போகிறேன் இல்லையா நாகர்கோவில் அந்த ரீஜன்லாம் போய் நான் கேட்டுட்டு அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் போக முடிஞ்சால் போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் பெட்ரோல், பெட்ரோலுக்கு அடுத்தது அந்த கடை. ஏங்க இப்போ லெஃப்டில் ஒரு வியூ சூப்பராக இருக்கு, காமிக்கிறேன். இந்த நாகர்கோவில் போகிற ரூட்டில் இது ஃபுல்லாக குட்டை, நடுவில் ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி, அங்கே மரம் முளைச்சிருக்கு. அந்த மரத்தில் கிட்டத்தட்ட குறைஞ்சது இப்போ இப்போ கணக்கெடுத்தால் கூட ஒரு 200, அது நாரையா கொக்கான்னு தெரில. தங்கம் அது நாரையா கொக்கா? நாராயன் தான் நானும் நினைக்கிறேன். இருங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த ஈவினிங் லொக்கேஷனில் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஹார்ன் அடிக்கிறாங்க, சரிப்பா போகிறோம்ப்பா, போயின்னு ஹார்ன் அடிச்சுட்டு வராங்க. சபையார் குளம், சபையார் குளமா, சபையார் குளமா, போர்டில் ஒழுங்காக படிக்கலையே. பாட்டெல்லாம் பாடலிங்கோ, ரோட்டில் போக போக என் வாய் அப்படியே டைப் அடிக்குதுங்கோ. ரோடு அநியாயத்துக்கு அவ்வா அவ்வா இருக்குது. ஆமாம் 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 ஆமாம், வுட் ஒர்க்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க கேரளா பக்கம் இல்லையா, மரம் நிறைய நிறைய கிடைக்குது போல், அதனால் அதோட சாயில் இங்கேயும் வீசுது, நிறைய மரக்கடை. அண்ணா வடச்சேரி ராஜபாதை. ஆ ஆ ஆ, ரெண்டு பேருமே புது ஆட்டோவா? வாழ்த்துக்கள்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா, சரி வரேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரவுண்ட் ஆனால் லெஃப்ட் எடுக்க சொன்னாங்கோ, கூகுள் கருப்பேன் எங்கெங்கேயோ போக சொல்லுது. ஆக்சுவலாக கூகுள் கருப்பேன் இல்லைங்க, கருப்பி, அது வந்து கேர்ள்ஸ் வாய்ஸில் பேசுறது இல்லை, அதனால் கூகுள் கருப்பி, கருப்பி குசுமுக்காரி. ஸோ எங்கெங்கேயோ போக சொல்கிறாங்கோ, அப்படியே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக இந்த பொம்பளை போட்டோம் ஆட்டோக்காரன் அப்படி தாங்க சொன்னார். மேலே ஒரு ஒரு பேனர் ஒன்று தெரியுது இல்லைங்க, வழி கேட்டேங்க இந்த மாதிரி இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த ஒரு பொம்பளை ஃபோட்டோ தெரியுதா, அந்த பொம்பளை ஃபோட்டோவே பிடிச்சிட்டு நேராக ரைட்டில் உள்ளே போங்க, ஒரு அரச மரம் இருக்கும் அதுக்கு லெஃப்ட்டு அப்படின்னாரு. பரவாயில்லைங்க, 2 ரூபா பரோட்டா அக்கா ஆத்தா கடை அப்படின்னு சொன்னானையும் தெரிஞ்சிச்சு. அதான் அரச மரம் சொன்னாங்க, பட் ரெண்டு சைட்லேயும் வேப்ப மரம் வச்சுருக்காங்க, அதுக்கு லெஃப்ட்லேயே கடைன்னு சொன்னாங்களே. ஏதோ இங்கே இருக்குது கடை, ஏதோ வந்துட்டோம். பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சி போயிட்டோங்க. ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லைங்க, சின்ன கடை தான். மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டியே இருந்துச்சு. பட் அங்கே ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து நிறைய லவ் இருந்துச்சு. பேச்சுக்காக சொல்லலை, நான் நிஜமாலுமே அதை பர்சனலாக ஃபீல் பண்ணேன். என்னென்னா ரெண்டே பேர் தான், அந்த பாட்டியும் அந்த தாத்தாவும் தான் இதை முழு நேரமும் பார்த்துக்கிறாங்க. சாயந்தரம் மறுபடியும் 4 மணிலேருந்து தான் பரோட்டா போட ஆரம்பிப்பாங்க. அந்த தாத்தா தான் எல்லா பரோட்டாவும் போடுவார், பாட்டி கூட போட மாட்டாங்க. அண்ட் பாட்டி மற்ற சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஒரு பரோட்டா 2 ரூபா தான், ரொம்ப பெரிய சைஸ் பரோட்டாலாம் இல்லை, சின்ன சைஸ் பரோட்டா தான். அதுவே குறைஞ்சது நீங்கள் ஒரு 7-8 சாப்பிட்ருவீங்க. பரோட்டாவையும் தாண்டி நிறைய சிக்கன் அப்புறம் முட்டை வரைட்டி அந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க. நானே சொல்லிட்டு இருந்தேன், எப்படி அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க. தாத்தா தான் பிஸியாக வந்து போட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டா கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு, அதனால தான் சரி பாட்டியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். எத்தனை வருஷம்லாம் தெரியாது, 30 வருஷமாக வச்சுருக்கிறீங்க, 32 வருஷம். யார் யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க பாட்டி? மெயினாக எல்லாருமே வருவாங்க, எல்லா சார் எல்லா வயசும், இவங்க இந்த வயசு எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் 2 ரூபா தான். யாருக்காச்சும் இந்த டிஸ்கவுண்ட் தருவீங்களா? நிறைய சாப்பிட்டா முதலே டிஸ்கவுண்ட் தான் அவங்களுக்கு, அவங்களுக்கு ஃப்ரீ.
எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பாருங்க வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல கன்னியாகுமரி தாத்தோ இங்கே வாங்க. அதுக்குள்ளே கிளம்பலைங்க, சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க்கு, நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், போயிட்டு தாத்தாவுக்கு ஒரு வேட்டி சட்டையும் அந்த பாட்டிக்கு ஒரு சேலையும் எடுக்கலான்ட்ருக்கோம். ஏன்னா நீயே நான் ஷோவில் பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு செட் ட்ரெஸ்ஸு ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம். சித்தாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு வேட்டி ஷர்ட்டும் ஒரு சாரியும் எடுத்திருக்கோம். போய் கொடுத்தா வேறு வாங்குவாங்களான்னு தெரில. தங்கம் டைம் 4:41 டக்குன்னு கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகேங்க, கடையிலேருந்து அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. கொடுத்துட்டோம், கொடுக்கறதெல்லாம் வந்து நான் வீடியோவில் கொடுக்கல, அது மனத்திருப்தி கொடுத்தது, அதை வந்து வீடியோவில் காமிக்கணும்னு நான் விருப்பப்படல. அப்புறம் ஏன் சொன்னேன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரி தாத்தா, தாத்தா 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 பாட்டி. ஆ சரிங்க பாட்டி. ஆ குடும்பத்தோடு வரோங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. தாட்டி பாட்டி ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருங்க. ஓ சூப்பர். ஓகேங்க, கிளம்புறோம் இப்போவே கன்னியாகுமரி கிளம்புறோம்.